Hello everyone, welcome to Easy B.Ed. In the video, la, impact of media on adolescent development பத்தி பார்க்க போறோம். Easy B.Ed channel இதுவரை நீங்க subscribe பண்ணலனா please subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, bell icon click பண்ணுங்க. அப்பதான் புதுசா போடுற videos ஓட notification உங்களுக்கு உடனே reach ஆகும். இது ரொம்ப important ஆன ஒரு question. So video skip பண்ணாம full ஆ பாருங்க. First introduction. Media அப்படினா என்ன நம்ம பார்க்கலாம். So mediaங்கற word வந்து ஒரு plural word. Medium ஓட plural form the media, medium singular, media plural. So plural அப்படினால ஒரு collective, நிறைய informations, நிறைய outlets or tools வந்து சேர்ந்தது தான் media. Media is the collective in communication outlets or tools. Collective communication outlets ஆ இருக்கலாம், tools ஆ இருக்கலாம். So இந்த tools and outlets நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா information or data-வை ஸ்டோர் பண்றதுக்கும் டெலிவர் பண்றதுக்கும். So யாருக்கு நம்ம டெலிவர் பண்றோம் அப்படினா to large number of people, mass audience-க்காக நம்ம டெலிவர் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மீடியாவை யூஸ் பண்றோம். Then RMSA-ஸ்கி மீடியாவை பத்தி என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படினா இட் இஸ் a means or channels, ஏதாவது வேஸா இருக்கலாம், சேனல்ஸா இருக்கலாம். So இது மூலமா நம்ம sources, அதாவது various sources கிட்ட இருந்து various kinds of information-அ நம்ம கலெக்ட் பண்றோம். Then கலெக்ட் பண்ண information disseminate பண்றோம். Disseminate means spread பண்றோம் இந்த information-அ large section of society-க்கு, mass audience-க்கு நம்ம information-அ spread பண்றோம். சோ தான் மீடியா அப்படின்னு RMSA-ஸ்கி சொல்றாங்க. Then mass media-னா என்னன்னு பார்க்கலாம். Mass media means technology that is intended to reach a mass audience. So mass audience-ஐ ரீச் பண்ணுறதுக்காக நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறதா மாஸ் மீடியா. இது ஒரு ப்ரைமரி மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இது மூலமாக ஜென்ரல் பப்ளிக், ஜென்ரல் ஆடியன்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் காமன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர், ரேடியோ, மேகசின்ஸ், டெலிவிஷன், இன்டர்நெட், இதெல்லாமே வந்து மோஸ்ட் காமன் பிளாட்ஃபார்ம் ஆஃப் மாஸ் மீடியா. நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாஸ் மீடியா எல்லாமே இந்த நியூஸ் பேப்பர், ரேடியோ, மேகசின்ஸ், டெலிவிஷன் எல்லாமே. தென் அடலசன்ட் பீரியட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடலசன்ஸ் இஸ் எ பீரியட் ஆஃப் ஹியூமன் லைஃப். நம்ம ஹியூமன் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் பீரியட் தான் அடலசன்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து 12 இயர்ஸ்லேருந்து 19 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஸ்டான்லி ஹால் அடலசன்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அடலசன்ஸ் இஸ் எ பீரியட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ராம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட். மனசு வந்து காமாக இல்லாமல் எப்பவுமே ஒரு புயல் மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற ஒரு பீரியட் தான் வந்து அடலசன் பீரியட் அப்படின்னு ஸ்டான்லி ஹால் சொல்கிறாங்க. ஸோ அடலசன்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னே இருப்பாங்க. ஸோ சம் அடலசன்ஸ் வந்து ஷையாக இருப்பாங்க, ரொம்ப வெக்கப்படுவாங்க. சம் அடலசன்ஸ் வந்து அவங்க ரெகக்னிஷன், சோஷியல் ரெகக்னிஷனுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுவாங்க. தென் அவங்களுக்கு அண்ட் ஆட்டோனமி அப்படின்னா அவங்களுக்கு இண்டிபெண்டாக இருக்கணும், யார் அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க விரும்புவாங்க. தென் யார் அட்ராக்டட் பை மாஸ் மீடியா அண்ட் சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியா மாஸ் மீடியாலாம் இவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ இதனால் அது ஒரு மேஜர் பிளாட்ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஆயிரும். அவங்களுக்கு அவங்களுடைய சோஷியலைசேஷன் ப்ராசஸ் எல்லாமே இந்த மாஸ் மீடியா, சோஷியல் மீடியா மூலமாக தான் நடைபெறுகிறது. இந்த சோஷியல் மீடியானா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சோஷியல் மீடியா கம்ப்யூட்டர் மீடியேட்டட் டெக்னாலஜி, அதாவது டிஜிட்டல் மீடியா, டிஜிட்டல் ரிலேட்டடான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா சோஷியல் மீடியா. ஸோ இது மூலமாக நம்முடைய ஐடியாஸ், கரியர் இன்ட்ரெஸ்ட், தென் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ இது மூலமாக ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா விர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ், அதாவது ஆன்லைன் மூலமாக நெட்ஒர்க்ஸ் மூலமாக தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், இதெல்லாமே சோஷியல் மீடியா தான். ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு இன்டர்நெட் அவசியம். ஸோ ஆஃப்லைனில் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ண முடியாது. தென் சோஷியல் மீடியாவில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, டிமெரிட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ காமன் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ஷேர் ஐடியா அமங் தெம் செல்ஸ். ஸோ இப்போ இது லாக்டவுனில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடக்குது. ஸோ அதுக்கு நிறைய கூகுள் கிளாஸ், கிளாஸ் ரூம்ஸ், இந்த மாதிரி எட்மோடோ மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் கேட்க முடியாத கேள்விகள், சில டவுட்ஸ், அதாவது பேரண்ட்டுக்கிட்ட டீச்சர்ஸ்ட்டை கேட்க வேண்டிய டவுட்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ்ட்டை கேட்க வேண்டிய டவுட்ஸாக இருக்கலாம், ஏதாவது அசைன்மெண்ட் ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், தென் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன்மெண்ட் ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், ஹெல்ப் கேட்கறது எல்லாமே நமக்கு சோஷியல் மீடியா மூலமாக தான் நடக்குது. ஸோ இதன் மூலமாக ஆன்லைன் லேர்னிங்கோட ஸ்கோப் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. தென் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க லெசன்ஸில் நியூ கண்டென்ட்ஸை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்காக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அனதர் 50% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அசைன்மெண்ட்ஸ், டீச்சர்ஸ் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அவங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. தென் அதோட எமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த மொபைல் ஃபோன்ஸ் மூலமாக தான் நடக்குது. சோஷியலைசேஷன் ப்ராசஸ் வந்து மொபைல் ஃபோன்ஸ் மூலமாக தான், சோஷியல் மீடியா மூலமாக தான் நடைபெறுகிறது. தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோஷியலைசேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். சோஷியலைசேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படினாலே நம்ம கம்யூனிகேஷன் ஆக்டிவிட்டீஸ், தென் சோஷியலைசேஷன் ப்ராசஸ் தான் வந்து சோஷியலைசேஷன் அண்ட் கம்யூனிகேஷன்லாம் வருது. ஸோ அடலசன்ஸ் வந்து ஒரு ஆட்டிடியூட் க்ரியேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் இப்படி தான் பண்ணணும், நான் இப்படி தான், நான் இப்படி தான் செய்வேன், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் டெவலப் பண்ணுவாங்க. தென் சொசைட்டியில் என்ன நடக்குது, என்னெல்லாம் இவெண்ட் அக்கர் ஆகுது, தென் என்னெல்லாம் நியூஸ் இருக்குது, அது வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப அப்டேட்டாக இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வெளியே போய் தான் நியூஸ் கிடைக்கணும்னு இல்லை, சோஷியல் மீடியாவிலே எல்லா நியூஸுமே அவங்களுக்கு வந்து கிடைக்குது.
இந்த நம்மளுடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தாலே, நம்மளுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் எடுத்தாலே அவங்க ஆட்டிடியூட தான் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். பிகாஸ் ஃபேஸ்புக்லையும் சரி மற்ற மீடியாஸ்லையும் சரி நிறைய பேஜஸ் இருக்குது. இப்போ ட்ராயிங்னா ட்ராயிங் ரிலேட்டடாக நிறைய பேஜஸ் இருக்கும், தென் மெஹந்தினா மெஹந்தி ரிலேட்டடாக நிறைய பேஜஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது ரிலேட்டடாக நிறைய பேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பேஜஸை போய் பார்க்கும்போது அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்கான நிறைய ஐடியாஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவங்க க்ரியேட் பண்ணதை பற்றின ஒரு பிக்சரை அவங்களுக்கு அனுப்பி கொடுக்கும்போது, ஷேர் பண்ணும்போது, அந்த அங்கே இருக்கிற பத்து பீப்புள் இவங்களை மாதிரி இருக்கிற ஃபெல்லோஸ் வந்து அவங்களுக்கு அவங்களோட ஐடியாஸை சஜஷன்ஸை சொல்லும்போது அந்த ரெக்கமெண்ட் கேட்டு இவங்க கிரியேட்டிவிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. தென் தே ஆர் இன்வால்வ் இன் சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா இந்த டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, அதே மாதிரி நாங்கள் சொசைட்டியில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இல்லை மாதிரி ஒரு இவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம், அதை பற்றின ஒரு நோட்டீஸ் போடுறது, தென் அந்த இவெண்ட்டை பற்றி ஆன்லைனில் அவங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறது. ஸோ இது மூலமாக அந்த அட்டன் பண்ணாதவங்களுமே அந்த கம்யூனிட்டி இவெண்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. தென் டெவலப் ஃப்ரெண்ட்ஷிப் வித் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் டாலரன்ஸ். அதாவது முகம் தெரியாதவங்களுக்கு கூட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், தென் அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணும்போது யாருக்கு அவங்களுக்கு மியூச்சுவலாக இருக்காங்களோ அவங்களுக்கு கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சோசியல் காசஸ்லேருந்து வந்தாலும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட டாலரன்ஸோட பழகுறாங்க. தென் டெவலப் ஓன் செல்ஃப் ஐடென்டிட்டி. ஸோ இந்த சோஷியல் மீடியா மூலமாக ஒருத்தவங்களுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி வந்து டெவலப் ஆகுது, அவங்களுடைய சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில், அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. தென் என்ஹான்ஸ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்ஹான்ஸ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஹோம் அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியா மூலமாக தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க எழுதுறாங்க, முடிக்கிறாங்க. தென் அவங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்குமே சோஷியல் மீடியா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்குது. சார் இந்த மாதிரி டீச் பண்ணுறதுக்குமே தென் ஆன்லைன் டியூட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. தென் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்குறதுக்குமே நிறைய பேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி டவுட் கிளாரிஃபிகேஷன் செக்ஷனுமே இருக்கும். அந்த பேஜில் வந்து எப்பவுமே ஒரு சேட் செக்ஷன் ஆன்லைனில் இருக்கும். ஸோ அந்த நம்ம சேட்டில் வந்து நம்ம கொஸ்டினை டைப் பண்ணோம்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு 24 hoursமே அங்கே யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ நம்ம டவுட் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் சோஷியல் மீடியாவில் இருக்குது. தென் அக்சஸிங் ஹெல்த் இன்ஃபர்மேஷன். பொதுவாகவே அடலசன்ஸ் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து வெளியாட்டே ரொம்ப சொல்ல மாட்டாங்க. அவங்க டவுட்ஸை வந்து வெளியே சொல்கிறது கிடையாது, அவங்களுக்கு பிரச்சனைனாலும் சொல்கிறது கிடையாது. பட் இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. ஹெல்த் இன்ஃபர்மேஷனும் இருக்குது, இந்த டிசீசஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்குது, தென் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. தென் யூஸ்வலாகவே சோஷியல் மீடியாவில் என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுது அப்படின்னா எந்த ஃப்ரூட்டில் எந்த விட்டமின் இருக்குது, என்னெல்லாம் மினரல்ஸ் இருக்குது, ஸோ எந்த வெஜிடபிள் சாப்பிட்டா வந்து நமக்கு இந்த டிசீஸ் க்யூர் ஆகும், எந்த கீரை சாப்பிட்டா என்ன டிசீஸ் க்யூர் ஆகும். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே சோஷியல் மீடியாவில் நிறையவே இருக்குது. ஸோ இதனால் அவங்களுக்கு வெளியே போய் இன்ஃபர்மேஷன் சேகரிக்கணுன்ற அவசியமே இல்லை. சோஷியல் மீடியாவிலேருந்து இந்த ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. தென் இந்த ஆன்லைன் கன்சல்ட்டிங் கூட சோஷியல் மீடியாவில் இருக்குது. தென் ரிஸ்க் ஆஃப் யூத் யூசிங் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறத விடையுமே நிறைய ரிஸ்க் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது, நமக்கு தெரியாத ரிஸ்கே இருக்குது. இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பியர் டு பியர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுனால வர ரிஸ்க். தென் என்ன அப்ராப்ரியேட் கண்டென்ட், அதாவது நமக்கு தேவையில்லாத கண்டென்ட்டை நம்ம ஷேர் பண்ணுறது. ஒருத்தவங்க ஒரு கண்டென்ட் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அது கரெக்டாக தப்பாக நம்ம தெரியாமலே அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது. தென் மோஸ்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணுறது. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆன்லைன் ப்ரைவசி இஷ்யூஸ். இந்த ப்ரைவசி இஷ்யூஸ் தான் ப்ரைவசி ஹோஸ்டில் கேட்கும், அந்த அக்செப்ட் கொடுக்குறீங்களா டிக்ளைன் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம ரீட் பண்ணாமலே அக்செப்ட் கொடுக்குறனால அதில் என்னெல்லாம் இப்போ ப்ரைவசி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுது. தென் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி அட்வர்டைசிங் குரூப்ஸ். அதாவது நம்ம ஒரு ஆப் ஓப்பன் பண்ணோம்னா கீழே நிறைய ஆட் வரும். ஸோ அந்த ஆட்ஸ் மூலமாக நம்முடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கணம போகிறதுக்கு, அவங்க திருடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, நம்ம இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் இருக்குது. இதனால் இம்பார்ட்டண்டான பிரச்சனைகள் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைபர் புல்லிங் அண்ட் ஆன்லைன் ஹராஸ்மெண்ட். சைபர் புல்லிங் அப்படின்னா நம்ம இன்டர்நெட் மூலமாக நம்ம, அதாவது ஆன்லைனில் நம்ம ஹராஸ் பண்ணுறது, நம்ம ஒருத்தவங்களை த்ரெட்டன் பண்ணுறது, ரேகிங் பண்ணுறது தான் வந்து சைபர் புல்லிங். இது வந்து பர்பஸ்லி பண்ணுறது. ஒருத்தவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறோம், அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணலை, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்தோம் அவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு ஹேட்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பரப்புறது, அவங்க பிக்சர்ஸ் வந்து மார்க் பண்ணி மோசமாக பரப்புறது, ஃபால்ஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக பரப்புறது எல்லாமே சைபர் புல்லிங் தான். மோஸ்ட் காமன் ஆன்லைன் ரிஸ்க் வந்து பியர் டு பியர் ரிஸ்க், அதாவது முகம் தெரியாதவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீமெரிட்ஸ்.
அண்ட் செக்ஸ்டிங் அப்படின்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டெக்ஸ்டிங், அதாவது மோசமான மெசேஜஸை வந்து சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, ஃபார்வர்ட் பண்ணுறது, எக்ஸ்பிளிசிட்டாகவே இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் அனுப்புறது வந்து டிஜிட்டல் மீடியா மூலமாக அனுப்புறது எல்லாமே டஃபென்சிவான கேசஸ் தான். இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டால் வந்து போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பற்றி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க, அதனால வந்து அவங்க ஃபியூச்சரை பாதிக்கப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஃபேஸ்புக் டிப்ரெஷன். ஸோ சோஷியல் மீடியா இஸ் அ சைலண்ட் கில்லர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். ஸோ எந்த ஒரு விஷயம்னாலுமே வந்து ஒரு லிமிட்டட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் உண்டு. அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவை நம்ம ஒரு டைமுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டீன்ஸ் வந்து அடலசன்ஸ் வந்து ரொம்ப டைம் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க, அதனாலே வந்து அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் க்ரியேட் ஆகுது. லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், டிஸ்லைக் அந்த ஷேரிங்லாம் தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இத்தனை லைக் வந்தது, இவ்வளோ பேர் ஷேர் பண்ணாங்க, ஸோ அதான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதனாலே வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் அப்படின்னா அவங்க ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க, யாருக்கிட்டையும் நம்ம பேச மாட்டாங்க, இன்சோம்னியா, அவங்களுக்கு ஸ்லீப் டிப்ரிவேஷன் இருக்கும், தென் ட்ரக் அப்யூஸ். அவங்க யாராவது ரோல் மாடலால் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்களே, இவங்களும் சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியரில் ஈடுபட்டாங்க அப்படின்னா இவங்களும் அந்த மாதிரி பிஹேவியரில் ஈடுபட்டு அவங்க லைஃப்பை வந்து பாழாக்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. தென் ப்ரைவசி கன்சர்ன், மெயின் ரிஸ்கே ப்ரைவசி கன்சர்ன் தான். அந்த டெக்னாலஜியோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம தெரியாமல் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. லேக் ஆஃப் ப்ரைவசி, நமக்கும் ஒரு ப்ரைவசி நம்ம வச்சுக்கணும். நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம பப்ளிக்காக போடக்கூடாது, பிகாஸ் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸாக இல்லாதவங்களுமே நம்முடைய ப்ரொஃபைலை சர்ச் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஷேரிங் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக ஃபேஸ்புக் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், பிகாஸ் நம்ம எங்கே போகிறோம் டேக் பண்ணுறது, நான் எந்த ஹோட்டலில் இருக்கிறேன், நான் எங்கே போகிறது, இந்த மாதிரி டேக் பண்ணக்கூடாது. யார் வேணாலும் நம்மளை ஃபாலோ பண்ணலாம், அது நம்ம வேண்டாதவங்களாகவும் இருக்கலாம், அதாவது திருடங்களாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணக்கூடாது. தென் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் போடக்கூடாது. சிலவங்க ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுமே போடுறது வந்து இந்த மாதிரி டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. தென் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ். டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம டிஜிட்டல் மீடியாவில் என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் வெப்சைட்டை நம்ம விசிட் பண்ணோம், நம்ம என்னெல்லாம் கண்டென்ட் ஷேர் பண்ணோம், என்ன மெசேஜ் அனுப்பினோம், தென் என்ன ஆப்பெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணோம், என்ன பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணோம், டவுன்லோட் பண்ணோம், வீடியோஸ் அப்லோட் பண்ணது, டவுன்லோட் பண்ணது, தென் MP3 நம்ம மியூசிக் டவுன்லோட் பண்ணது, அப்லோட் பண்ணது, கேம்ஸ் விளையாடுனது, கமெண்ட்ஸ் போட்டது, லைக், ஷேர் எல்லாமே வந்து நம்முடைய சாட் ஹிஸ்ட்ரியிலே இருக்கும், நம்ம எல்லா ஹிஸ்ட்ரியிலையுமே இருக்கும். நம்ம வெப்சைட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியில் இருக்கும். இந்த கலெக்டிவ் ஆன்கோயிங் ரெக்கார்ட் ஆஃப் வெப் ஆக்டிவிட்டி தான் வந்து டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட். ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஏதாவது லாகின் பண்ணோம் அப்படின்னா லாக் அவுட் பண்ணிடணும். நம்ம ப்ரௌசிங் சென்டர் போனோம் அப்படின்னா நம்ம செக் பண்ணணும், நம்ம கரெக்டாக லாக் அவுட் பண்ணியிருக்கோமான்னு ஒரு என்ஷன் பண்ணது என்ஷர் பண்ணிட்டு நம்ம வெளியில் வரணும். அதே மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா நமக்கு அப்புறம் லாக் போய் உட்காரவங்க வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அவங்க பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் நம்முடைய பர்சனல் டிவைசஸாக இருந்தாலுமே நம்ம லாக் அவுட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்கும். சிலவங்களோட மொபைலில் எல்லா ஆப்புமே ஓப்பனில் தான் இருக்கும். சப்போஸ் உங்கள் மொபைல் மிஸ் ஆச்சு அப்படின்னா யார் வேணாலும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளை இது அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஷ்யூ. தென் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் பையிங். ஸோ யூஸ்வலாகவே இந்த ஆப் எல்லாம் வந்து நம்மளுடைய டேட்டாவை ஸ்டீல் பண்ணிடும். நம்ம என்ன வேணால் வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், எந்த இன்ஃபர்மேஷன், எந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம், ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எப்போவுமே நம்ம ஃபேஸ்புக்லேயும் சரி எந்த பேஜ்னாலுமே கீழே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த பேஜுக்குள்ளாலே வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு நம்மளை அறியாமலே க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தேவையில்லாத இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா மூலமாக நமக்கு வருது. தென் மீடியா வயலன்ஸ். மீடியா வயலன்ஸ் அப்படின்னா ப்ரெசன்டேஷன், மாஸ் மீடியாவில் என்னெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களோ, என்னெல்லாம் அக்ரெசிவ் ஆக்ஸ், வயலன்ஸ் ஆக்ட், ஹார்ம்ஃபுல் ஆக்ஸ் என்னெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாமே மீடியா வயலன்ஸ். யூஸ்வலி அது ஒரு ரோல் மாடல் பர்சனாக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம். ஸோ இவங்க பண்ணுறது அப்படியே நம்ம அடலசன்ஸ் சரி நம்ம சில்ட்ரன் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த விஷுவல்ஸ் வந்து அடலசன்ஸ் வந்து எமோஷனலி அஃபெக்ட் பண்ணுது, சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் பண்ணுது. தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மீடியா வயலன்ஸ் அண்ட் ரேஷியல் ஸ்டீரியோடைப்பிங். ரேஷியல் ஸ்டீரியோடைப்பிங்கில் எப்படி இந்த மீடியா வயலன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சில மீடியாவில் வந்து மைனாரிட்டி பீப்புள் வந்து அவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, ஸ்மக்லர்ஸாக இருப்பாங்க, இது இம்மாரல் ஆக்டிவிட்டீஸில் எல்லாம் ஈடுபடுவாங்க, வில்லன்ஸ் எல்லாம் அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து அடலசன்ஸ் பார்க்கும்போது அவங்க மனசில் தே ஆர் பேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடைப் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் மீடியா வயலன்ஸில் தான் இன்க்ளூட் ஆகும். தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் அப்படின்னா மென்னா இப்படி தான் இருக்கணும், விமென்னா இந்த மாதிரி இருக்கணும், இந்த ஸ்டீரியோடைப்பிங் தான் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங். ஸோ மீடியாவில் என்ன போடுறாங்க அப்படின்னா விமென் வந்து எப்போவுமே மென்னு இன்ஃபீரியராக இருப்பாங்க, தென் மென் வந்து எப்போவுமே சுப்பீரியராக இருப்பாங்க. குவாலிட்டிஸ் எந்த குவாலிட்டிஸ்னாலும், லீடர்ஷிப்னாலும் சரி, இன்டெலிஜென்ஸ்னாலும் சரி, எல்லா தன்மையிலுமே வந்து மென் தான் வந்து சுப்பீரியராக இருப்பாங்க.
விமன் வந்து அவங்களோட இன்ஃபீரியராக இருப்பாங்க, விமன்னா அவங்களுக்குள்ளார யூனிட்டியே இருக்காது, எப்பவும் புரளி பேசுறது, இந்த மாதிரி தான் வந்து காமெடி சீன்ஸில் கூட காட்டுறாங்க, குழாயடி சண்டை இந்த மாதிரி தான் எப்போவுமே விமன் வந்து யூனிட்டி இல்லாத மாதிரி தான் காமிக்கிறாங்க. தென் ஹோம் மேனேஜ்மெண்ட், அதாவது வீட்டு வேலைகள் பார்க்குறது, வீட்டை பராமரிக்கிறது, குழந்தைகள் வளர்க்குறது மட்டும்தான் விமனுக்கான ரோல்ஸுன்ற மாதிரி தான் நிறைய சீரியல் சினிமாஸ்லலாம் வருது. ஸோ ரேராக தான் கொஞ்சம் அந்த விமன் வந்து சாதிக்கிற மாதிரியான ஐஏஎஸ் ஆகிறது, ஐபிஎஸ் ஆகிறது, நாட்டுக்காக சேவை செய்கிறது இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாமே ரேராக தான் சீரியல்ஸ்லேயும் வருது, மூவிஸ்லேயும் வருது. தென் விமன் ஆர் மோர் கான்ஷியஸ் அபவுட் தேர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், விமன் எப்பவுமே அவங்கள அழகுபடுத்திக்கிறத இம்பார்ட்டன்ஸ் காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸுமே மீடியாவில் காமிக்கிறதுனால அடலசன்ஸ் மத்தியில் வந்து விமன்னா இப்படி தான் இருப்பாங்க, விமன்னா நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுமே ஃபார்ம் ஆனதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிமெரிட்ஸ் ஆஃப் மீடியா தான். தென் காமனாக என்னெல்லாம் மீடியா வேலைஸ்னால இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்னாப்பிங் பற்றியெல்லாம் யூஸ்வலாக அடலசன்ஸுக்கு வந்து ரொம்ப தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, பட் இந்த மீடியா மூலமாக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதனால் அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸை கிட்னாப் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸை கிட்னாப் பண்ணுறாங்க, ரிலேட்டிவ்ஸை கிட்னாப் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா மணிக்காக. தென் அவங்களை ரேக் பண்ணுறது, ரேகிங் எல்லாம் வந்து யாருக்குமே ரொம்ப தெரியாது, ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது, பட் ரேக் பண்ணுறது தான் வந்து ஒரு அவங்களோட ஆட்டிடியூடு அப்படிங்கிறதே மாதிரி காமிக்கிறதுக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. ரேக் பண்ணால் தான் அவங்க சீனியர், அந்த கெத்துக்கு வேண்டிய ரேக் பண்ணுறது, இது நீ தான் பண்ணணும், இந்த ரெக்கார்டு எழுது, இந்த மாதிரிலாம் அவங்க டிக்டேட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறாங்க. தென் இட் ஸ்டிமுலேட்ஸ் அடலசன்ஸ் டு கமிட் செக்ஸ் ரிலேட்டட் க்ரைம்ஸ். இந்த மாதிரி க்ரைம்ஸ் கூட வந்து ரொம்ப முன்னுள்ள காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி க்ரைம்ஸ் நம்ம அங்கங்கே தான் கேள்விப்படுவோம், பட் இப்போலாம் பேப்பர் டிவி எங்கே பார்த்தாலும் இந்த க்ரைம்ஸ் டெய்லி நம்ம நியூஸில் ஏதாவது வர மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து மீடியா மூலமாக தான் அடலசன்ஸ் வந்து இந்த விஷயங்களை பற்றிலாம் கேள்விப்படுறாங்க, அதனால அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. தென் மீடியா வயலன்ஸ் வந்து இன்ஸ்டிகேட்ஸ் தம்பி இன்டெலிஜென்ட் அன்டிஸ்டர்பிள் ஆக்ஸ், அதாவது அவங்க செல்ஃப் எக்ஸ்டேம், அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஆக்ஸ்லாம் ஈடுபடுறாங்க. ரேகிங், ஹராசிங், ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணும்போது அவங்க ஃப்யூச்சர் எப்படி பாதிக்கும், அவங்க லைஃப் எப்படி அது மோசமாக போகும் அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணாமலே, ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணாமலே இந்த மாதிரி ஆக்ஸ்லாம் ஈடுபடுறாங்க. தென் அவங்க ஹீரோ வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி இவங்களுமே இன்டாக்சிகன்ஸ்லாம் ஈடுபடுறாங்க. ஸோ இதனால் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. தென் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து மணி கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் மணி கொடுக்கலன்னா வீட்டிலேயே திருடுறாங்க, தென் வெளியிலேயே ராபரியில் ஈடுபடுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இம்பாக்ட் ஆஃப் மீடியா வயலன்ஸ் அண்ட் அடலசன் பிஹேவியர். இந்த நெகட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் மீடியான் யூத் அண்ட் டீனேஜர்ஸ். ஸோ என்னென்ன நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சூப்பர் ஹீரோஸ் தான் வந்து ரியல் லைஃப்பில் வந்து காப்பி பண்ணுவாங்க அடலசன். ஸோ அவங்க என்னெல்லாம் குட் பண்ணுறாங்களோ அதை குட்டே பண்ணுவாங்க, அவங்க பண்ணுற பேடே இவங்க பண்ணுவாங்க. ஸோ இதனாலே வந்து க்ரைம் கேஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, விமன் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடான க்ரைம்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, தென் இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, சுப்பியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் ஒவ்வொருத்தரும் அவங்க ப்ரொஃபைல ஒவ்வொரு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவங்க அப்படி இருக்காங்க நம்ம அப்படி இல்லையன்ற மாதிரியான இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் ஒரு கிரியேட் ஆகுது, மன அழுத்தத்தில் இதை மாதிரி இது வந்து கொண்டு போய் விடும். தென் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ராங் பர்சனாலிட்டிஸ், மோசமான செயலில் செய்கிறவங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் ஃபியர்லெஸ் ஆட்டிடியூடு, இந்த மாதிரி ஃபியர்லெஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் அவங்க பார்த்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் கிரியேட் ஆகிரும். தென் பேரண்ட்ஸை மதிக்கிறது கிடையாது. தென் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபேமிலி கேதரிங், ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே அவங்களும் உங்கள் ஃபோன் ஒன்று தான் இருப்பாங்க, மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ எந்த ஃபேமிலி ரிலேட்டட் ஒர்க்ஸுமே பார்க்குறது கிடையாது, அந்த ஈவெண்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. தென் ஃபாலோயிங் ஆஃப் அன்வான் ஃப்ரெண்ட்ஷிப், முகம் தெரியாதவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடீஸ், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு டைமும் இருக்காது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. தென் கன்க்ளூஷன், மீடியா ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் மெனி வேஸ், மீடியா நமக்கு நிறைய வேஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடலசன்ஸ் வந்து அந்த மீடியாவை ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால ஸ்டடீஸில் வந்து எக்ஸல் பண்ண முடியும், இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா, இப்போ ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படின்னா, அந்த ப்ரைவசி கன்சர்ன்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவங்க லைஃப் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இதான் இம்பாக்ட் ஆஃப் மீடியா அண்ட் அடலசன்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.